ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நத்தம் நிலம் நத்தா பட்டா சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் 221 வெளியிட்ட தேதி 4/5/2023. ஸோ இதில் இந்த நத்தம் நிலம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுமையாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது, லேண்ட் ரெக்கார்ட்ஸ், நத்தம் செட்டில்மெண்ட், ஸ்ட்ரீம்லைனிங் த டிஃப்ரெண்ட் நாமன் கல்ச்சர் யூஸ்டு பை டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர் டிவிஷன்ஸ் அண்ட் தாலுக்ஸ் பிஃபோர் த கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நத்தம் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இஸ் ப்ராட் ஆன்லைன் ஃபார் த ஹோல் ஸ்டேட் எக்ஸப்ட் சென்னை சிட்டி ஆர்டர்ஸ் இஷ்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது, இந்த நத்தம் நிலம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டம் வாரியாகவும் தாலுக்கா வாரியாகவும் இந்த நத்த நிலங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த வெவ்வேறு பெயர்கள் இருக்கிற காரணத்தினால அதை ஈஸியாக வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ண முடியல, ஆன்லைனில் வந்து நத்தம் நிலங்களுக்கான டேட்டாவை ஆன்லைன் மூலமாக கொண்டு வர முடியல. ஸோ அதன் காரணத்தினால இந்த நத்தன் நிலங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி காமனாக பெயர் வைக்கும்போது ஈஸியாக அதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நத்தம் பட்டா இது எல்லாமே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அரசாணை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரொபோசல் அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நத்தம் நிலங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் வித்தியாசமான பெயரில் இருக்குது. ஸோ அந்த பெயர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே பெயராக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரே காமன் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஜிஓ தான் இது. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நத்தம் செட்டில்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் பாருங்கள், வீடும் நிலமும் நத்தம் நிலமில் இருந்தது அப்படின்னா அதை வந்து நத்தம் பட்டா நத்தம் மனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ரீக்ளாஸிஃபை பண்ணி நத்தம் மனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 1988. பட் இப்போ இதுக்கு எல்லாமே பெயர் மாற்றியிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து இப்போது வீடும் இருக்குது, அதே மாதிரி வீட்டு பக்கத்துலேயே காளி நிலமும் இருக்குது அப்படின்னா, நத்தம் காளி நிலம் இருக்குது அப்படின்னா அதை வந்து காளி நத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மூணாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, நத்தம் நிலங்களில் பப்ளிக் தேவைகளுக்காக இந்த ஸ்ட்ரீட்டோ அல்லது ஒரு ரோடு, கோவில், அதுக்கப்புறம் பார்க்கு, ஸ்கூல் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து சர்க்கார் புறம்போக்கு அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே காமனாக ஒரு பெயர் வச்சுருக்காங்க. அதை அந்த ஜிஓவில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் நாமன் கல்ச்சரின் நத்தம் அடங்கல் டு பி ரெக்கார்டட் ஆஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது, இந்த ரெண்டாவது காலமில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தாலுக்காவிலையும் இப்போ நத்தம் நிலங்களுக்கு எந்த மாதிரியான பெயர் இருக்குது, அதை எந்த மாதிரி வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத மூணாவது காலமில் கொடுத்துருக்காங்க. முதல்ல நத்தம் நஞ்சை புஞ்சை மனை வித் பட்டாதாரர் நேம்ஸ், இதை வந்து ரைத்துவாரி மனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நத்தம் புறம்போக்கு வித் பட்டாதாரர் நேம்ஸ், அதை வந்து அதையும் ரைத்துவாரி மனை. அதுக்கப்புறம் நத்தம் சொந்தம் வித் பட்டாதார நேம்ஸ், அதையும் பார்த்தீங்கன்னா ரைத்துவாரி மனை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக நத்தம் பிரைவேட் வித் பட்டாதார நேம்ஸ், அதையும் ரைத்துவாரி மனை அப்படின்னு மாற்ற போகிறாங்க. அப்புறம் அரசு மனை அல்லது சர்க்கார் மனை வித் பட்டாதாரர் நேம், அதை வந்து ரைத்துவாரி மனை அப்படின்னு கொண்டு வராங்க. அடுத்த இப்போதைக்கு ஏ ரெஜிஸ்டரில் அரசு புறம்போக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நிலங்களையும் ரைத்துவாரி மனை அப்படின்னு மாற்ற போகிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், காளி நத்தம் அண்ட் காளி மனை ரிமார்க்ஸ் காலம் ஆஃப் நத்தம் அடங்கல் வித் கண்டிஷனல் பட்டா இஸ்யூடு பை த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விச் ஹேஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட் த கண்டிஷனல் பீரியட். அதாவது, காளி நத்தம் காளி மனையில் வந்து யாராவது அனுபவிச்சுட்டு வராங்க அப்படின்னா அதையும் வந்து ரைத்துவாரி மனை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எட்டாவதாக பாருங்கள், சர்க்கார் புறம்போக்கு அதாவது அரசு புறம்போக்கு அண்ட் மார்க் டேஸ் காளி நத்தம் அண்ட் காளி மனை இந்த ரிமார்க்ஸ் காலம் ஆஃப் நத்தம் அடங்கல் பட் வித்தவுட் என்ஜாயர், அதாவது ஒரு காளி நத்தம் அல்லது காளி மனை இருக்குது அதை யாரும் வந்து அனுபவிக்கலை அப்படிங்கும்போது அதை வந்து சர்க்கார் புறம்போக்கு அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து நத்தம் நிலங்கள் வந்து பப்ளிக் பயன்பாட்டிற்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து சர்க்கார் புறம்போக்கு அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு இந்த ஜிஓவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜிஓ வந்து வெளியிட்டிருக்காங்க. கூடிய உரையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பெயர் எல்லாத்தையும் ரைத்துவாரி மனை அப்படின்னு மாற்றிட்டு, ஸோ நத்தம் பட்டா எல்லாமே ஆன்லைன் மூலமாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.